அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு ஒரு வேலையை வந்தோம். வரும்போது இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி சீட்டு போட்ட சில கூரை செட்டுகள்லாம் பார்க்க முடிஞ்சு. பொதுவாக வந்து நம்மளுடைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கூரை வீடு மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கூரையில் செட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாள் லைஃப் வந்து நிற்காது, ப்ளஸ் அதை மாதிரி அடிக்கடி வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனல் சீட்டு ரெடி பண்ணி 4 அடி 3.5 அடி இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஒரு ரோலாக இருக்குது. அதை வாங்கி இது மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கூரைக்கு மேலே ஒரு சீட்டு போட்டு சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. இதோடைய லைஃப் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீட்டை போட்டிருக்கிறவர் யார், இதோடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும், இதனால் வந்து நீங்கள் எப்படி இதை வாங்கி உங்களுடைய வீடுகளையோ இல்லைன்னா உங்களுடைய கூரைகளையோ வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கேட்க போகிறோம். நான் வாங்கினேன் ஒரு வருஷம். வணக்கம்ண்ணே. இது ஒவ்வொரு இடத்துல இதை பார்க்கும்போது வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. ஆமாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, தண்ணி மழை எதுவும் உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் உள்ளே போகாதுங்க. சரி. இது வந்து தேங்காய் அரைப்பு வந்து 2 to 2 வச்சு சரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சீட்டு அடிச்சோம்னாக்க நம்ம நல்லா நம்ப நாளைக்கு ஒரு 10-12 வருஷம் கூட வரும். இப்போ இது போட்டு நீங்கள் எத்தனை நாள் இருக்கும்? இது போட்டு ஒரு 3.5 to 4 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. சரி சரி. இப்போ சாதாரணமாக இப்போ கீத்து போடுறோம்ல, ஆமாம், ஓலையில், ஆமாம், அது போட்டோம்னா எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீத்து போட்டோம்னா அது 2 வருஷம் கூட வராதுங்க. 2 வருஷம் கூட வராது. அதுவும் இந்த சீசனில் போட்டோம், அடுத்த சீசன் வரைக்கும் தான் தாங்கும். ஆமாம். காற்று மழை அடிச்சுன்னா அது மொத்தம் போயிடும். ஆமாம், போயிடுங்க. அதே மாதிரி மழை தண்ணி வந்து உள்ள இறங்கும். இறங்க மழை ஒரு வருஷம் நல்லா இருக்குங்க. ஓகே. அடுத்தது அந்த மழை பெஞ்சு வெயில் அடிச்சுன்னா எல்லாம் பொறிஞ்சு போயிருங்க, அந்த சோகங்கள்லாம். ஆமாம். பொறிஞ்சு போயிருச்சுன்னா திருப்பி அடுத்தது வந்து மக்க ஆரம்பிக்கும், தண்ணி பிடிக்குங்க, மழை பெஞ்சா கீழே போகாது. இது அதுக்கு மேல அந்த சோவைக்கு மேல இத ரீப்பர் வச்சு அடிச்சு சரி அதுக்கு மேல அந்த பேனல் சீட்டை அடிச்சு விட்டோம்னா ஓகே, நீ 10 to 12 வருஷம் கேரண்டி அப்படியே தாங்கும். இதுக்கு மேல இந்த மாதிரி தென்னங்கீத்து தின்னாத இருக்குதுல்ல, அது இது மேல போட்டோம்னா கூலிங் இன்னும் நல்லா கிடைக்கும், காலம் ஃபுல்லா அது வரல கிடைக்கும். இது பாஞ்சு வச்சுனா கூட கேரண்டி கொடுக்கலாம். ஓகே சார். இப்ப சீட்டு தவிர சீட்டு எல்லாம் போடுறாங்கல்ல? ஆமா ஆமா. இப்ப அந்த மாதிரி போட்டோம்னா செலவு எவ்வளவு இருக்கும், இந்த போட்டா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம்? இதுக்கு இது பாதிக்கு பாதி குறையுங்க. ஓகேண்ணா. இந்த அட்டை வந்து போட்டோம்னா பாதிக்கு பாதி குறையும். அது வந்து சீட்டு அது வந்து எடை கணக்கு. ஓகே. அது வந்து 100 ரூபாய்க்கு மேலே போச்சுட்டாங்க கிலோ. சரிண்ணா. இது வந்து அது வந்து மழைக்கு வந்து துருப்பு பிடிச்சி சீக்கிரம் போயிருங்க. சரி. இது வந்து அந்த மாதிரி போகாது, மழை வெயில் அதனால எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய இது இருக்கு. ஓகேண்ணா. அப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்தலாம்ண்ணா, எந்தெந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எந்த செட்டு போடுறதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம்? கோழி பண்ணைக்கு போடலாம். சரி. இந்த மாதிரி வீடு கூரை வீடு இருக்குது இல்லை, அதுக்கும் போடலாம். சரி. எல்லாத்துக்கும் இந்த மாட்டு செட்டுக்கு எது எல்லாத்துக்குமே, மாடு மாடு வளர்க்குறது எல்லாத்துக்குமே, மோட்டர் ரூம் பண்றோம் இல்லைன்னா கார் செட்டு போடுறோம், கார் செட்டுக்கும் போடலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா இதை போடலாம். போடலாம். கொஞ்சம் ஈட்டு கொஞ்சம் மட்டமா இருந்தா ஈட்டு வரும். ஓகே. கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னா உள்ள எதுனா அந்த மாதிரி கீத்து போட்டு போட்டோம்னாக்கா ஈட்டு வராதுங்க. ஓகே. உண்மையிலே வந்து நல்லா இருக்குதுண்ணே. ஆமாங்க. அடிக்கிறது வந்து நீட்டா அடிக்கணும் அந்த மாதிரி. சரி. இப்போ இது நீங்களே அடிச்சீங்களா இல்ல அவங்க வந்து அடிச்சு கொடுத்தா? இல்லைங்க, நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க நீங்களே அடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியுங்க. இது வந்து நாங்க உள்ள வந்து தேங்காய் ரீப்பர் வச்சு அடிக்கல, நம்ம சொந்தத்துக்குங்கிறதுனால சரி நாம புடிங்கிட்ட விட நாமளே அடிச்சுக்கலாம்னு சொல்லி நாங்களே அடிச்சுட்டோம். சரி. இது வந்து கஸ்டமர் வந்தாங்களா, அவங்க வந்து நாங்க சொல்ற மாதிரி ரீப்பர் அறுத்து தேங்காய் மாத்திர ரீப்பர் இருக்கிறாங்க இல்லையா, கூட கொஞ்சம் அது நல்லா கூட நல்லா தாங்க, இந்த இடத்துல எப்படி வருதுங்களோ அந்த மாதிரி டைட்டா நல்லா பிடிக்குங்க. ஓகே. இது நாங்கள் வந்து நீட்ட கோலில் இந்த மாதிரி அடித்ததுனால அந்த சுருக்கம் வருதுங்க. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ரைட்ண்ணா. பொதுவாக வந்து இது மாதிரி கீத்து போடும்போது மழை வெயில் எல்லாமே வந்து அடித்து இத்து போயிடும், சீக்கிரமாக வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி சீட்டு போட்டு நம்மளுடைய ஆடு மாடு கோழி பண்ணை காரு இந்த மாதிரி செட்டுகளுக்கு போட்டோம்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தகர சீட்டுலாம் போட்டோம்னா வெக்க அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அதோடைய காஸ்ட்டு ரொம்ப இருக்கும், 1000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி சீட்டு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப விலை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோ கணக்கில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரோல் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அந்த இது மாதிரி செட்டு போடுறதுக்கு இந்த செட்டு போடுறதுக்கே வெறும் 5000 தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 5000 ரூபாயில் இவ்வளோ பெரிய செட்டு வந்து மேலே சீட்டு போட்டு பண்ணிட முடியுது. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் இருக்குது. ஒருவேளை வந்து உங்களால் செட்டு போட முடியாது, இவங்களே வந்து செட்டு போடணும், இது மேலே சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான மெட்டீரியல் நீங்கள் தனியாக வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.